அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நீண்ட நாளாக கேட்டும் கூட என்னுடைய துவாக்கள் கபூலாகுவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்முடைய துவாக்கள் கபூலாகாததற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம மாற்றிக்கிட்டா நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபூலாகும், அதை பற்றி இன்றைக்கி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் கபூலாகாததற்கான காரணங்கள் என்ன, இன்னும் நம்ம எதை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவா கபூலாகும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல அல்லாஹாலா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அல்லாஹ் கேட்பதை விரும்புகின்றான், இன்னும் கேட்காதவர்களின் மீது கோபப்படுகிறான். இன்னும் தன்னிடம் உயரும் கரங்களை வெறும் கைகளாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். இன்னும் தன் அடியார்கள் தன்னிடம் கேட்டால் பதில் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு கிருபை வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்று பாருங்கள். இன்னும் ஒரு ஹதீதிலே கூறப்பட்டது என்ன அப்படின்னா, கஷ்டமான நேரங்களில் துன்பமான தருணங்களில் அல்லாஹ்வை அதிகம் பிரார்த்திக்கக்கூடிய மனிதன் தனக்கு மகிழ்ச்சியான இன்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதனால தான் நம்ம கஷ்டமான நேரங்களில் அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு பதில் தராமல் இருக்கின்றான். இன்னும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ்தாலா மூன்று விதமான பிரிவுகளாக்கி கொடுக்கறான். முதல்ல நம்ம கேட்டதை உடனே கொடுத்துருவான். இரண்டாவது, நம்ம கேட்டதுக்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஆபத்துக்கள்லேருந்து நமக்கு அல்லாஹால பாதுகாப்பு கொடுத்துருவான். மூன்றாவது என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் நமக்காக அதை சேமித்து வைக்கிறான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கறதுக்கு கட்டாயமாக நமக்கு பதில் உண்டு. முதல்ல நம்ம பாவமான காரியங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்காம இருக்கணும். இரண்டாவது, ஹராமான உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது அப்படின்னு திட்டவட்டமாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மூன்றாவது, உறவு முறைகளை, இரத்த பந்த உறவுகளை நம்ம முறிச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாது. ஐவேளை தொழுகையை மிகச்சரியான முறையில் நம்ம நிறைவேற்றணும். இது நம்மள செய்யக்கூடிய பலருடைய தவறு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஐவேளை தொழுகை தொழமாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான திக்ருகளை அமல்களை செய்வாங்க, ஆனால் அவங்களுடைய துவா கபூல் ஆகாது. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையவே நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு எப்படி பதில் தருவான்? எனவே ஐவேளை தொழுகையை நிறைவு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் துவா கபூலாகும். அடுத்தது, பாவமான காரியங்கள்லேருந்து விலகி இருக்கணும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு வேணுங்கிறத அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிட்டே இருப்பான். அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கிறான். எனவே நம்முடைய அந்த பாவமான காரியங்களை நம்ம நிறுத்தினா மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். அடுத்தது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில், இன்னும் உணவில் நம்ம அடுத்தவங்களுக்கு தினமும் நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாததுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களை அல்லாஹுக்காக நம்ம என்னைக்கு அதை வந்து தர்மமாக கொடுக்குறோமோ அப்போதான் அல்லாஹ் நமக்கு சிறந்ததை கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிறிதளவாவது தினமும் நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, நம்ம ஒரு ஹலாலான துவாவை தான் நம்ம கேட்குறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஹராமான விஷயத்தை நம்ம கேட்கும்போது அல்லாஹால நமக்கு எப்படி அதை கபூல் செய்வான்? ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டான். எனவே நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு லோன் அடையணும் அப்படின்னு ஒரு துவாவெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹால கபூல் செய்ய மாட்டான். ஏன்னா லோன் வாங்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு வட்டி தானே. வட்டி வாங்கிறதும் கொடுப்பதும் இரண்டுக்குமே ஒரே அளவு தண்டனை தான் கிடைக்கும். எனவே அந்த மாதிரியான துவாக்கள்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹால கபூல் செய்ய மாட்டான், அதுவும் ஹராம் தான். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்முடைய உள் மனதை தான் அல்லாஹால உற்று நோக்குகிறான். அதனால் நம்ம மற்றவங்களை பற்றி பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இன்னும் நம்ம மற்றவங்களுடைய மனதை நம்ம நோகடிச்சுட்டு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எப்படி கபூல் செய்வான்? இன்னும் மற்றவங்களை அவதூறாக பேசக்கூடாது. இன்னும் தான் பண்ணுறது தான் சரி, தான் பண்ணுறது தவறாகவே இருந்தால் கூட அது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் வாதாடுவாங்க. இதையும் அல்லாஹ்தாலா பார்த்துட்டு தானே இருக்கிறான்.
இன்னும் நிறைய ஹதீஸ்களை வந்திருக்குது. என்ன அப்படின்னா, ரகசியங்களை பாதுகாக்கிறது. அதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சரியாக கவனித்து அதன்படி நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்முடைய துவாக்கள் கபூலாகும். இன்னும் உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ்தாலா உற்று நோக்கிறான். அதனால் நீங்கள் மற்றவங்களோட அன்போடு பழகுங்க. யாருக்கிட்டையாவது நீங்கள் கோபப்பட்டு பேசியிருந்தா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்ககிட்ட யாராவது மன்னிப்பு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. நீங்கள் மன்னிச்சிருங்க, மற்றவங்களை நீங்கள் மன்னிக்க பழகுங்க. அப்போ தான் உங்களை அல்லாஹ்தால மன்னிப்பா உங்களுடைய துவாவை உடனடியாக கபூல் செய்வான். இன்னும் நீங்கள் யாருக்கிட்டையாவது அன்பாக போய் பேச விரும்புகிறீங்க அப்படின்னா போய் பேசுங்க. மற்றவங்க உங்ககிட்ட அன்பாக பேச விரும்புகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பாக நீங்கள் நடந்துக்கோங்க. முதல்ல உங்களுடைய மனதை நீங்கள் சரி பண்ணுங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தான் அல்லாஹ்தாலா விரும்புகிறான். இன்னும் மிக முக்கியமான ஒரு காரணம் துவா கபூல் ஆகாததுக்கு அப்படின்னு ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் ஒரு ஜோசியக்காரனிடம் சென்று எதை பற்றியாலும் கேட்டால் 40 நாட்கள் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இந்த மாதிரியான பாவச் செயல்கள்லாம் விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க இன்ஷாஅல்லாஹ். இன்னும் இஸ்லாமிய முறைப்படி தான் நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன முறையில் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக கொண்டு போயிட்டுருக்கீங்களா? அதாவது உங்களுடைய உணவு எல்லாம் ஹலாலான உணவு தானா? நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே அல்லாஹ் சொன்ன முறைப்படியும் நமது நபிகளார் சொன்ன வழியிலையும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. உங்ககிட்ட மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அல்லாஹால உங்களுடைய துவாவுக்கு பதில் தருவான். ஏன்னா நம்ம ஒரு கேட்க முடியாதவனையும் பார்க்க முடியாதவனையும் அறிய முடியாதவனையும் கேட்கலை. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், இன்னும் அறியக்கூடியவன், அனைத்தையுமே கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ்வே தனது திருமறையில் தன்னை பற்றி சொல்கிறான். எனவே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அல்லாஹால பார்த்துட்டு தான் இருக்கிறான். நம்ம ஒரு தவறான செயல் செஞ்சுட்டு நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சிக்கிட்டு ஆனால் நமக்கு மட்டும் அல்லாஹ் நமக்கு நல்லதை கொடுக்கணும், நம்முடைய துவாவை மட்டும் கபூல் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்குது? முதல்ல நம்ம நியாயமாக சரியாக நம்ம நடந்துக்கிறோமா? நம்முடைய குணம் சரியாக இருக்கா? சரியான முறையில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ எந்த முறையில் நம்ம துவா செஞ்சால் கபூலாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு முதல்ல ஆரம்பிக்கணும். அடுத்தது செலவாத்து சொல்லணும். அடுத்தது இஸ்திஃபார் ஓதணும். இது எல்லாமே நம்ம மூன்று முறை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானது. நம்ம இரு கைகளையும் ஏந்தி தாழ்ந்த பணிவோடு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். இன்னும் துவா கபூல் ஆகுவதற்கான நேரங்கள் என்று ஹதீஸ்களில் சொல்லப்படுற ஃபரல தொழுகைக்கு பிறகு, பாங்கு சொல்லப்படும் போது, பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், இன்னும் இரவின் பிற்பகுதி அதாவது தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இன்னும் ஜுமாவுடைய நாள், இன்னும் மரஃபாவுடைய நாள், இன்னும் மழை பொழியும் சமயம், இன்னும் சஜிதாவில் துவா கேட்பது, இன்னும் நோன்பு திறக்கின்ற சமயம் துவா கேட்பது, இன்னும் மற்றவர்களுக்காக ஒரு துவாவை கேட்ட பிறகு நம்முடைய துவாக்களை கேட்பது, இன்னும் துவா கபூல் ஆகுவதற்கான ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்டு துவா கேட்பது, இன்னும் நிறைய துவாக்கள் திக்ருகளை கொண்டு துவா கேட்பது, இது எல்லாமே நீங்கள் துவா கபூல் ஆகுவதற்காக உங்களை நீங்களே முழுமையாக தயார்படுத்தி கொண்ட பிறகு இதில் நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு உடனடியாக துவா கபூலாகும். நீங்கள் 2 நிமிடம் 1 நிமிடம் செலவு செய்து அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தை 1 முறை அல்லது 3 முறை நீங்கள் ஓதனா கூட உங்களுடைய துவாவை அல்லாஹாலா மின்னல் வேகத்தில் கபூல் செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய துவா கபூலாகாததற்கான காரணம் நீங்கள் தான். இன்னும் நம்முடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு அங்கலாய்க்காமல் நம்ம இருந்தால் மட்டும்தான், அவசரப்படாமல் இருந்தால் மட்டும்தான் துவா கபூல் ஆகும் அப்படின்னு அல்லாஹ்வே தனது திருமறையில் சொல்கிறான். எனவே நீங்கள் அவசரப்படாமல் நீங்கள் கேளுங்க. நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடியவங்ககிட்ட தான் நம்ம கேட்குறோம். அதனால் நீங்கள் உறுதியாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் இருக்கும். நிச்சயமாக அதை மறுமையில் உங்களுக்கு சேமித்து வச்சுருப்பான்.
எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் சொல்லப்படுற அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹுவுக்காக நீங்கள் போய் பேசுங்க, அல்லாஹுவுக்காக விட்டு கொடுங்க, அல்லாஹுவிற்காக அன்பு காட்டுங்க, அல்லாஹுவிற்காக தர்மம் செய்யுங்க, பாவமான காரியங்களை விட்டு விலகி இருங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துவாவை உடனடியாக கபூல் செய்து தருவான். நீங்கள் இந்த விஷயங்களில் எந்த விஷயத்த நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் இது எல்லாமே சரியாக நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்குறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் அதற்கான பலனை ஒருபோதும் நமக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு அருகில் தான் இருக்கிறான். இன்னும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பாவமான விஷயங்களையும் இரண்டு மலக்குமார்கள் எழுதி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே நம்ம கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்து அவனிடமிருந்து ஈருலகிலும் சிறப்பை அடைந்திட, இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.